காலை தோறும் புதியவை இயேசுவின் உன்னத அன்பு நவம்பர் ஆறு அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்று பதினாறு இயற்கையும் தேவ வெளிப்பாடுகளும் வேதாகமமும் நம்மை வழிநடத்தும் விதங்களும் ஒன்று சேர்ந்து நம் தேவனின் உன்னத அன்பை வெளிப்படுத்துகிறது தேவனில் மட்டுமே நம் ஜீவன் ஞானம் சந்தோஷத்தின் ஊற்றை காண முடியும் தேவனின் அன்பின் வழி நடத்துதலினால் மாத்திரமே இந்த அண்ட சராசரங்களும் இயங்குகின்றன தேவன் மனிதனையும் இந்த உலகத்தையும் பரிபூர்ண பரிசுத்தத்திலும் சந்தோஷத்திலும் படைத்தார் ஆனால் மனிதன் தேவ வார்த்தை ஆகிய பிரமாணத்தை மீறினதாலே பாவம் சாபம் மரணம் மற்றும் அழிவும் வந்தது தேவன் நம்மை இழக்க மனதில்லாமல் மனிதனை அழிக்காமல் மனிதன் சந்திக்க வேண்டிய மரணத்தை தான் ஏற்றுக்கொண்டு உலகத் தோற்று முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படுத்தல் பதிமூன்று எட்டு தன் ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார் இந்த அன்பின் தேவன் நம்மீது இரக்கம் பாராட்டி கிருபையாய் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஒன்று திமத்தையு மூன்று பதினாறு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காகவே இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து பாடுகள் அனுபவித்து மரித்து மூன்றாம் நாளில் உயிர்த்தார் நாம் பரலோகத்தின் மாட்சிமையிலும் அதன் சந்தோஷத்திலும் பங்கு பெறுவதற்கு அவர் துக்கங்களை சுமந்து வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் இன்று அவரது தழும்புகளால் குணமாகிறோம் எத்தனை பெரிய அன்பு பாவத்தின் மூலம் சாத்தானின் அடிமைகள் ஆனோம் கிறிஸ்துவின் தியாக பலியினால் அவர் மீது வைக்கும் விசுவாசத்தின் மூலம் நாம் ஆதாமின் பிள்ளைகளாய் இருந்த நம்மை தேவனின் பிள்ளைகளாய் மாற்றுகிறார் கிறிஸ்து மனுஷிகத்தை எடுத்தது நிமித்தம் நம்மை தேவனிடமாக உயர்த்தினார் தேவனின் அன்பு ஈடு இணையில்லாத ஒன்று பரலோக ராஜாவின் பிள்ளைகள் என்பது உன்னதமான வாக்குத்தத்தம் தன்னை நேசிக்காத உலகத்திற்கு தேவன் காண்பித்த ஓர் ஒப்பற்ற அன்பு இந்த அன்பை நாமும் ஒருவரில் ஒருவர் காண்பித்து பரலோக பிதாவின் அன்பை நமது வாழ்க்கையில் பிரதிபலிப்போமா ஜபம் தேவனே உம்முடைய அன்பிலே நாங்களும் நிலைத்திருக்க கிருபை அருளும் ஆண்டவரே ஆமேன்